நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து வாண்டரிங் ஜூ பிளான்ட். இதுக்கு நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே என் கூட டச்சில் இருக்கலாம். அந்த பெல் பட்டனையும் தொட்டு விட்டுருங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த பிளான்ட்டோட பேர் வந்து வாண்டரிங் ஜூ பிளான்ட். ஜூ அப்படின்னா ஜூஸ், அதாவது யூதர்கள். இந்த யூதர்கள் ஆதி காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இடங்கள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டே இருப்பாங்க. அந்த போகிற இடங்களை அடாப்ட் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, அங்கேயே வசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த இடத்த அடாப்ட் பண்ணிப்பாங்க புது புது இடங்களை. ஸோ இந்த பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அந்த இடத்த அடாப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடும். ஸோ இது வந்து உலகம் ஃபுல்லாக இந்த செடியும் கூட பரவி இருக்குது. இந்த செடியோட கலர் பாருங்கள், பின்னாடி ஒரு நல்ல ஒரு சூப்பர் மெஜெண்டா, ப்ளைன் மெஜெண்டா, சூப்பராக இருக்குது. வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா சில்வர் லைனிங்கில் மெஜெண்டா கலந்துருக்கு. அந்த சில்வர் லைனிங் சீரியஸாகவே அது அவ்வளோ டால் அடிக்குது, சில்வராக அப்படியே அப்படியே ஷைனிங்காக இருக்குது. எப்படி எங்கேருந்து இந்த ஜிக்னாலாம் வந்துச்சு அப்படின்னு தெரியல. இந்த பிளான்ட்ல ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் முற்றிய இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது. இளம் இலைகள் வந்து நல்ல ஒரு வடாமல்லி கலர், நல்ல ஒரு மெஜெண்டா கலரில் இருக்குது. அந்த ஈவன் அந்த க்ரீன் லீவ்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் லைனிங்கோடையே இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை ஒரு அழகு இந்த லீவ்ஸ் வந்து, எவ்வளோ அழகு பாருங்கள். இதை வளர்க்குறது ரொம்ப 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 ஈஸிங்க. அதாவது நீங்கள் சோம்பேறி என்ன மாதிரி, நீங்கள் சோம்பேறின்னு வச்சுக்கோங்க, இந்த பிளான்ட்டு ரொம்ப ஒரு ஆப்டான பிளான்ட்டு. நம்ம கார்டனுக்கு சேம் டைம் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நீங்கள் வந்து இந்த கணுவில் இப்போ யார் வீட்லேயாவது பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கணுவுக்கு கீழே இருக்கிற மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்து வச்சா போதும். ஒரு ரெண்டு பீஸோ மூணு பீஸோ கொண்டு வந்து வைங்க, கண்டிப்பாக ப்ரொபகேட் ஆகிடும். நீங்கள் எது எந்த மண்ணில் வச்சிங்கனாலும் இது ப்ரொபகேட் ஆகிடும். ஸோ மணல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்லா ஒரு கொக்கோபீட் கலந்த ஒரு மணல் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம மீடியம் வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். கொக்கோபீட் கொஞ்சம் கூட, நம்ம லோக்கலில் இருக்க மண், கொஞ்சம் மணல், அதுக்கப்புறம் நல்ல உரம். இது வந்து ரொம்ப குவிக்காக வளரும். இது பாருங்கள் இந்த கணு இருக்கிற மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதுவும் இந்த ஏரியல் ரூட்ஸ் தான். இது இல்லாமல் இருந்தீங்கன்னா இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் இதுதான் ஏரியல் ரூட்ஸ். இதை கொண்டு வந்து அந்த மணல் கொக்கோபீட் நிறையா கலந்த மண்ணெலாம் சேர்த்துக்கோங்க. கொக்கோபீட் இல்லைன்னா நிறையா மணல் கலந்து சாண்டு கலந்து இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி 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 க்ரோயிங்னா இந்த பிளான்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோராகவும் வளர்க்கலாம், செமி ஷேடுலேயும் வச்சு வளர்க்கலாம். நீங்கள் இன்டோரில் வச்சு வளர்த்தீங்கன்னா இதோட இலைகளில் சில்வர் லைனிங்ஸும் இருக்காது, இந்த ஒரு மெஜெண்டா கலரும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒயிட் லைனிங்கோடு இருக்கும் இன்டோரில் வச்சு வளர்த்திங்கன்னா. பட் நல்லாவே இருக்கும், அதுவும் பார்க்க அழகாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செமி ஷேடில் வச்சு வளர்த்திங்கன்னா அதில் வந்து க்ரீன் சைடில் ஒரு லைனில் ஒரு மெஜெண்டா, பார்டரில் மெஜெண்டா, நடுவில் ஒரு கொஞ்சம் சில்வரும் ஒயிட்டும் கலந்த மாதிரி லைனிங்ஸ், அந்த மாதிரி வளரும். அதே ஒரே பிளான்ட் தான், பட் அப்படி வளரும். இப்போ இதே நீங்கள் சன்லைட்டில் வச்சு வளர்த்திங்க, ஃபுல் சன்லைட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா அதுவும் நல்லா வளரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த மெஜெண்டா கலர் சூப்பராக வரும். ஸ்பெஷலாக நீங்கள் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் ஒரு சின்ன கார்டனுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னா அதில் வைக்கலாம். டெரஸில் ஹேங்கிங் பிளான்ட்டர்ஸாக வைக்கலாம். நல்லா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம். இந்த பிளான்ட்டை ஒன்றும் ஆகாது. ஸோ கவலைப்படாமல் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம். ஹேங்கிங் பிளான்ட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல பிளான்ட்டு எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்டு அந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம சோம்பேறிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிளான்ட்டு தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து எந்த பூச்சி தொல்லையும் வரவே வராது. மேபி ஸ்பைடர் வரலாம். ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது பிளான்ட்டில், ஏன்னா அது மித்த பூச்சிகளும் சாப்பிட்ரும். இதில் வந்து ஹேங்கிங் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். ஒரு ரெட்டை ரெட்டை கயிறாக எடுத்துகிட்டு அதை அப்படியே உள்ளே பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாள் நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிளான்ட்டாக இருந்திருக்கும். புது புது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் வந்து கீழே ஒரு சிங்கிள் ஓட்டை போட்டு தான் நான் இந்த பிளான்ட்டை வச்சுருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னாலோ இல்லை எதுவும் உங்களுக்கு
நான் சொன்னது தப்புனாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேங்கிங் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஹேங் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.